எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முகில் நகரம். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். துவாரகையின் பெருவாயிலை நோக்கிச் சென்ற கற்சாலையை அடைந்ததும்தான் சாத்தியகி இரவில் அவன் நெடுந்தூரம் பாதை விலகிச் சென்றிருப்பதை அறிந்தான். கடலிலிருந்து இடையராது வீசிய காற்றில் பாலை மண்ணில் போடப்பட்டிருந்த கட்பாலங்கள் மேல் மென்மணல் பரவி மூடியிருந்தமையால் சாலையை அந்தி வெளிச்சத்தில் தெளிவாக பார்க்க முடியவில்லை. காலையொளி எழுந்தபோது செந்நிறப்புறவியின் தோளில் விழுந்த சாட்டையடித்தடம் போல அது தெரிந்தது. அதன் மேல் புறவிக்குழம்புகள் புதையாமல் துடிதாளம் எழுப்பி ஓடியது. பாலையில் காலை மிக முன்னதாகவே எழுந்தது. வானிலிருந்து கசிந்து பரவிய மெல்லிய ஒளி செந்நிற மணல் வளைவுகளை பசுக்கூட்டங்களாக காட்டியது. தொலைவிலேயே வணிகர் குழுக்களின் பாடலோசையை கேட்டுவிட்டான். மணலில் விரைந்து சாலையை அடைந்த போது 150 அத்திரிகளுடன் கலிங்க வணிகர் குழு ஒன்று சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்கு பின்னால் சிறகு போல செந்நிறமான தூசுப்படலம் நின்றது. அவன் தன் கையிலிருந்த வெண்ணிற துணியை தூக்கி வீசியபடி அருகே சென்றான். வெட்களை தாழ்த்திய காவலர்கள் பின்னால் செல்ல முதுவணிகர் ஒருவர் அவனை நோக்கி கைகூப்பி வணங்கினார். திரையம்பகரின் மைந்தரின் தலைமையில் 100 கழுதைகளின் குழு ஒன்று அவர்களுக்கு சற்று அப்பால் வந்தது. சாத்தியகி தன்னை விஷ்ணிகுலத்து யாதவ வீரன் யுயாதனன் துவாரகைக்கு படைப்பணிக்காக செல்கிறேன் என்று அறிமுகம் செய்து கொண்டான். திரையம்பகர் இந்நீரருந்துங்கள் யாதவரே என்று தோள்பையை நீட்டினார். அவன் நீரறிந்து முடித்த பின் அவர் அளித்த உலர்ந்த ஈச்சை பழங்களையும் வெள்ளத்துடன் சேர்த்து உருட்டிய ஈசலையும் உண்டான். இன்னும் 2 நாளிகையில் துவாரகை வந்துவிடும். முதற்காவல் கோட்டத்திற்கு அப்பால் கற்சாலைக்கு இருபக்கமும் பெரிய மரங்களை நட்டு பேணி வருகிறார்கள். இந்த பாலைவன பயணத்திற்கு பின் நாம் பசுமையை பார்ப்போம் என்றார் திரையம்பகர். கலிங்கத்தின் கதையொன்றை பாடியபடி முன்னால் சூதர்கள் மூவர் சென்றனர். அந்த கதையின் பல்லவியை மட்டும் வணிகர்கள் அனைவரும் திரும்ப பாடினர். சக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு, என் குலமே சக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு. தன் தாய் தந்தையை இறைவடிவாக வணங்கி வந்த சக்ரிகன் அவர்கள் இருவரும் இறக்கும் தருவாயில் இனி எனக்கு எவர் துணை என்று கேட்டான். தாய் தந்தையர் என்பவர் மலைத்துளிகள், சான்றோர் ஓடைகள், நல்லாசிரியர்கள் நதிகள், இறைவனே கடல், ஆளிகை கொண்ட ஆளிவண்ணனை வணங்கு என்றனர் அவர்கள். நாங்கள் இருந்த இந்த பீடத்தில் ஒரு நதிக்கல்லை நிறுவி அவனை வணங்குக என்று வழிகாட்டினர். அன்று முதல் சக்ரிகன் விண்ணவனின் அடியவனானான். தன் முதிய தாய் தந்தையருக்கு ஒவ்வொரு நாளும் காட்டில் கனிதேர்ந்து கொண்டு சென்று கொடுப்பது அவன் வழக்கம். கனிகளை தான் முதலில் சுவைத்து அறிந்துவிட்டே அவர்களுக்கு அளித்து வந்தான். அவர்கள் பட்களை இழந்து முதியவர்களான போது தன் வாயால் கனிகளை மென்று கூழாக்கி அவர்களுக்கு ஊட்டி வந்தான். முதிர்ந்து இறந்த பெற்றோரும் சென்று சேரும் முதியவனென்றால் விண்ணவன் வெளியேறியாத சொல் மறந்து பல்லுதிர்ந்த முதுமூதாதையாகவே இருக்க முடியும் என எண்ணினான். ஒவ்வொரு நாளும் தான் தேடிய கனிகளை மென்று அக்கல் மேல் துப்பி விண்ணவனுக்கு அமுதளித்தான். கோடை வந்து காடு வறண்டது. காடெங்கும் மலைந்து ஒரு கனியையும் அவன் காணவில்லை. மாலை இருண்டு கொண்டிருக்கும் வேளை சோர்ந்து திரும்புகையில் ஒரே ஒரு கள்ளிப்பழத்தை கண்டான். அதை வாயிலிட்டு மென்றபோது அதன் முள் அவன் தொண்டையில் சிக்கிக்கொண்டது. அந்தி இறங்கி வந்தது. இருள்வதற்குள் இறைவனுக்கு கனிப்படைக்க விரும்பிய சக்ரிகன் பலவிதமாக துப்பி பார்த்தான். இரவணைவதை கண்டதும் தான் வாளெடுத்து கழுத்தை அறுக்கப் போனான். அவன் முன் நின்றிருந்த காய்ந்த மரம் தளிர்கொண்டது. வானில் மறைமுகள் நிறைந்து வண்ண வில்லெழுந்தது. நீ என் அடியவன், உன்னை ஆட்கொண்டேன் என்றது இடியோசை. சக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு, என் குலமே சக்ரிகன் போல் வணங்கு அவனை சக்ரிகன் போல் வணங்கு. துவாரகையில் ஒரு கல்லாக அவன் பிறந்தான் என்றார் சூதர். அந்த சதுரவடிவமான கல்லை துவாரகையின் அரண்மனையின் வாயிற்படியாக அமைத்தனர். விண்ணலந்தோனின் மண்ணிகழ்ந்த வடிவமான நீலக்கண்ணன் அதில் ஒவ்வொரு நாளும் காலெடுத்து வைத்தான். தன் நெஞ்சில்ல செம்மலர் பாதங்களை ஏந்தி சக்ரிகன் நிறைவடைந்தான். அவனுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமென ஆயிற்று. அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆலிமலை கண்ணன் பிறந்து மறைந்தான்.
சக்ரிகன் போல் வணங்கு அவனை, சக்ரிகன் போல் வணங்கு. என் குலமே சக்ரிகன் போல் வணங்கு அவனை, சக்ரிகன் போல் வணங்கு. சாத்யகி முதற் சில வரிகளுக்குள்ளேயே அப்பாடல்களுக்குள் சென்று விட்டான். கதை முடியும் போது அவன் புறவியில் குனிந்து அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அவர்கள் அவனை திரும்பி பார்த்து புன்னகை செய்தனர். அவன் எதையும் அறியவில்லை. யாதவரே, பெருவாயில் தெரிகிறது என்றார் திரையம்பகர். அவன் நிமிர்ந்து நோக்கிய போது விழிநீரால் ஒன்றும் தெரியவில்லை. தலைப்பாகையின் நுனியால் முகத்தை அழித்து துடைத்து விட்டு நோக்கினான். அப்பால் கண்கூசும் ஒளியுடன் வளைந்த தெற்கு வானத்தில் எழுந்த கரிய பாறைக்கு மேல் சிறிய கல்வளைவென அந்த வாயில் தெரிந்தது. விரித்த உள்ளங்கையில் வைக்கப்பட்ட கணையாளி போல அதன் வழியாக சிறிய நீள் சிதற வடிவ வானம் ஒளிவிட்டது. தோரண வாயில் வருவது வரை சாத்தியகி அதையே நோக்கிக் கொண்டிருந்தான். அவர்கள் அணுகிச் சென்று கொண்டே இருந்த போதிலும் அது பெரிதாகவில்லை என்று தோன்றியது. ஆனால் வண்டு முரள்வது போல நகரின் ஒளி கேட்கத் தொடங்கியது. மேலும் சென்றபோது பீதர் நாட்டு பெருநாவாய் ஒன்று களிறு போல குரல் எழுப்பியதை கேட்டான். மணலடுக்குக்கு அப்பாலிருந்து காவல் கோட்டத்தின் குவைமுகடும் தோரண வாயிலின் உச்சிமாடமும் மேலெழுந்தன. இரு பக்கமும் சங்கும் சக்கரமும் நடுவே செம்பலிங்கு கண்கள் கொண்ட கருட முகமும் பொறிக்கப்பட்டிருந்த வடக்கு தோரண வாயில் முற்றிலும் செந்நிறக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. இரு பக்கமும் ஏழு சிம்மங்கள் வாய்த்திறந்து நின்றிருக்க அவற்றின் மேல் ஆனிறைகள் செதுக்கப்பட்டிருந்தன. ஆனிறைகளுக்கு மேல் சூரியன் ஒளிவிட்டான். சூரியனுக்கு மேல் ஆதித்யர்களும் கந்தர்வர்களும் தேவர்களும் நிறைந்திருந்தனர். சாத்தியகி அதற்கு நிகரான சிற்ப வேலையை வேறெங்கும் கண்டதில்லை. அவை மிகப்பெரியவை. இங்குதான் அவற்றை நன்கு காண முடியும். அணுகும்போது சிம்மங்களின் உயிர்களே நம் தலையை விட பெரியவையாக மாறிவிட்டிருக்கும் என்றார் திரையம்பகர். சாத்தியகி அந்த சிம்மங்களையே நோக்கி அமர்ந்திருந்தான். வளைவான ஒற்றை பீடம் மீது ஏழு சிம்மங்களும் ஒன்றுடன் ஒன்று ஒண்டிக்கொண்டு அமர்ந்திருந்தன. அவற்றின் பிடரி மயிரிழைகள் சீரான வளைவுகளாக சூழ்ந்திருந்தன. ஒரு நோக்கில் அவை தழல்கள் என்றும் தோன்றின. விழிகள் உருளைகள் போல செதுக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் சினந்த நோக்கும் இருந்தது. நரம்புகள் புடைத்த பெருங்கைகளில் கூறுகிர்கள் நீண்டிருந்தன. அவன் நோக்குவதை கண்ட திரையம்பகர், அவை பீதர்குலத்து சிற்பிகளால் செய்யப்பட்டவை. சிம்மம் அவர்களுக்கு விருப்பமான விலங்கு என்றார் சாத்தியகி. அவை சிம்மங்கள் போலவும் தெரியவில்லை என்றான். ஆம், அவர்கள் சிம்மத்தலை கொண்ட பாம்பு ஒன்றை வணங்குகிறார்கள். அதன் சாயல் இவற்றுக்கு இருக்கிறது என்றார். ஆனால் மேலே உள்ள பசுக்களும் தேவர்களும் கலிங்கச் சிற்பிகளால் செய்யப்பட்டவை. அணுகிச் செல்ல செல்ல சாத்தியகி பெரு வியப்புக்கு ஆளானான். இத்தனை பெரிய கற்களை எப்படி தூக்கி எடுக்க முடிந்தது என்றான். யாதவகுடிகளில் இந்த பெருநகரே கடற்போதங்களால் கட்டப்பட்டது என்ற கதைகள் உள்ளன. திரையம்பகர் நகைத்து, ஒரு வகையில் சரிதான். கடற்காற்றுகளை கடலையாளும் பூதங்கள் என்று சொல்லலாம் என்றார். தோரண வாயிலுக்கு அப்பால் இருபக்கமும் மரங்கள் அடர்ந்த சோலைகளுக்குள் ஒளிவிடும் செம்பாலான கூரை கொண்ட பன்னிரு காவல் மாளிகைகள் இருந்தன. அவற்றில் எல்லாம் கருடக்கொடி பறந்து கொண்டிருந்தது. செம்புக்கூரை என்று நினைக்கிறீர் என்றார் திரையம்பகர். அவை பீதர் நாட்டு வெண்களிமண்ணால் செய்யப்பட்டு வண்ணமேற்றப்பட்ட ஓடுகள். தொட்டு பார்த்தால் பளிங்காலானவை போல் இருக்கும். ஒரு துளி நீர் கூட அவற்றில் ஒட்டுவதில்லை. துவாரகையின் அரசு மாளிகைகள் அனைத்தும் செந்நிறக்கூரை கொண்டவை. வணிகர் மாளிகைகள் இளநீளம். குடிசைகளின் இல்லங்கள் மஞ்சள். நகர் நடுவே இளையாதவனின் அரண்மனை தொகையின் கூரைகள் மட்டும் தூய வெண்ணிறம். திரையம்பகர் முகம் மலர்ந்து, அள்ளிமட்டு குவைமுகடுகள் என்பார்கள் சூதர்கள் என்றார். தோரண வாயிலை கடந்து உள்ளே நுழைந்த போதுதான் விழித்தொடும் தொலைவு வரை நிறுத்தி நின்ற வணிகர் கூட்டத்தை கண்டான். ஒன்றுடன் ஒன்று முட்டி நின்றிருந்த வண்டிகள் ஒரு நிறையாகவும் அத்திரிகளும் கழுதைகளும் தனித்தனியான நிறைகளாகவும் சென்று கொண்டிருந்தன. வலது ஓரம் அரசு வண்டிகளும் காவலர் புறவிகளும் செல்வதற்காக விடப்பட்டிருந்தது. இரவே வந்து தோரண வாயிலுக்கு வெளியே காத்திருந்தால்தான் காலையிலேயே உள்ளே நுழைய முடியும். முதலில் செல்பவர்கள் கடைவீதிகளில் சிறந்த இடத்தை கண்டடைகிறார்கள் என்றார் திரையம்பகர். நீண்ட வரிசையை எம்பி நோக்கிவிட்டு திரையம்பகர் தனக்குள் என சொல்லிக் கொண்டார். பேதர்கள் சிறந்த வணிகர்கள். ஆனால் யவனரும் காப்பிரிகளும் பொறுமையற்றவர்கள்.
முதலில் கண்ணில் படும் வணிகர்களிடமே அனைத்து வணிகத்தையும் முடித்துவிட்டு பரத்தையர் இல்லம் நோக்கி விரைவார்கள். நான் இன்று மிகவும் பிந்திவிட்டேன். ஆனால் நான் வருவதாக என் தோழர்களுக்கு பறவை செய்தி அனுப்பியிருந்தேன். எனக்கான இடம் துறையங்காடியில் சித்தமாகவே இருக்கும். காவல் வீரர்கள் ஒவ்வொரு குழுவின் தலைவர்களையும் அருகே அழைத்து அவர்களின் குலக்குறிகளையும் அடையாளக் கடிதங்களையும் கூறு நோக்கினர். பூர்ஜ மரப்பட்டைகளிலும் மான் தோளிலும் செம்புச்சுருளிலும் வெவ்வேறு மன்னர்களால் எழுதியளிக்கப்பட்டிருந்த ஆவணங்களை ஏற்கனவே அவர்களிடமிருந்த குறிப்புகளுடன் ஒப்பிட்டு நோக்கிய பின் வெண்ணிறமான பிசினை எடுத்து அதில் இரும்பாலான அச்சை எழுத்தி எரிந்து கொண்டிருந்த சூளையின் அடுக்கு மேல் வைத்து சற்று நேரத்திலேயே சுட்டி எடுத்து அளித்தார்கள். வணிகர் தலைவர் காவலர் தலைவரை பார்த்துவிட்டு இடைநாளியில் நடந்து மறுபக்கம் சென்று அவற்றை பெற்றுக்கொண்டு தன் குழுவை நோக்கி சென்றார். அதுதான் பீதர்களின் வெண்களிமண். பீதர் நாட்டில் ஓர் ஆற்றின் கரையெங்கும் அந்தமன்தான் விளைகிறதென்கிறார்கள் என்றார் திரையம்பகர். வெண்களிமண்ணில் பதிக்கப்பட்ட குறியச்சை காட்டினார். சாத்தியகேதை வாங்கி நோக்கினான். வெம்மை ஆறாத வெண்களிமண் வட்டம் பளிங்குத்துண்டு போல இருந்தது. அதிலும் சங்கும் சக்கரமும் நடுவே கருடனும் இருந்தன. திரையம்பகர், நகர் நீங்குகையில் இதை திரும்பளித்து விட வேண்டும். இந்நகரில் இருக்கையில் இதுவே எங்களுக்கான உணவும் உறைவிடமும் காவலும் ஆகும் என்றார். யாதவர்களுக்கு சங்குக்குறி இருந்ததில்லை, வெண்ணிறாளியே எங்கள் அடையாளம் என்றான் சாத்தியகி. ஆம், பால்வெண்ணாளியுடன் வெண்சங்கையும் இணைத்தவன் இளையாதவன். இது யாதவர்களின் கடல் வெற்றியை குறிக்கிறது என்று திரையம்பகர் சொன்னார். சாத்தியகி அதை வருடி நோக்கினான். நுண்ணிய எழுத்துக்களில் துவாரகையின் அரசனின் சொற்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. ஏழு மொழிகளில் இளையாதவனின் ஆணைய இதில் உள்ளது. சதுரக்குறிகளாக உள்ளது யவனம். உகிர்கீரல்கள் போன்றது சோனகம். புள்ளிகளாலானது காப்பிரிமொழி. ஒன்றன் மேல் ஒன்றென ஏறிய சித்திர எழுத்துக்கள் பீதம். சுழல் வடிவில் உள்ளது தென்னக எழுத்து. பாரத வருஷத்தின் செம்மொழியிலும் பைசாசிக மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. புன்னகையுடன் அதை திரும்ப கொடுத்த சாத்தியகி, என்னால் எந்த மொழியையும் வாசிக்க முடியாது வணிகரே என்றான். திரையம்பகர் புன்னகைத்து, அது நீங்கள் எழுத்துக்களை கைகளால் சுரண்டி பார்த்தபோதே எனக்கு தெரிந்தது என்றார். எங்கள் குலத்தில் கையிலிடப்படும் முடிச்சுகள் வழியாகவே அனைத்தையும் சொல்கிறோம். அவை ஒருவகை எழுத்துக்கள்தான் என்றான் சாத்தியகி. ஆம், கலிங்கத்தில் மீனவர்கள் வண்ணத்துணிகளை வீசி ஒருவரோடொருவர் செய்தி சொல்கிறார்கள். காடுகளுக்குள் அரக்கர்களும் அசுரர்களும் முழவுகளின் ஓசையால் பேசிக்கொள்கிறார்கள். அனைத்தும் எழுத்துக்களே, விழிகளாலும் செவிகளாலும் வாசிக்கப்படுபவை என்றார் திரையம்பகர். எங்களுக்குள் விரல் தொட்டு பேசும் மொழி ஒன்று உள்ளது. எங்கள் கணக்குகளை அதனூடாக பேசிக்கொள்கிறோம். மண்ணுக்குள் மரங்கள் வேர்தொட்டு பேசும் மொழியும் அதுவே. உள்ளே நூலெழுத்தர்கள் வணிகர்களின் செய்திகளை பதிவு செய்து கொண்டிருந்த ஏடு வெண்ணிறமான துணி போல் இருந்தது. துணியா என்றான் சாத்தியகி. இல்லை, அது பீதர்களின் ஒரு வகையான புல். இங்குள்ள புல்லை விட நான்கு மடங்கு அகலமானது. பட்டுத்துணி போல மெல்லியது, வெண்மையானது. அதை பெரிய கல்லுருளைகளால் சீராக்கி நறுக்கி விளிம்புகளை சேர்த்து பசையிட்டு ஒட்டி நிழலில் உலர்த்தி எடுக்கிறார்கள். வீதப்புல் என்று அதை சொல்கிறோம். அதில் சிறிய பளிங்குக் குடுவியில் இருந்த செந்நீல நிற மையை செங்கழுகின் இறகின் கூர்முனையால் தொட்டு சித்திரம் போல் எழுத்துக்களை வரைந்து கொண்டிருந்தனர். மரச்சாருடன் மயில் துத்தம் கலந்த மையது, நீரிலும் அழிவதில்லை என்றார் திரையம்பகர். சாத்தியகி வியப்புடன் விழிவிரித்து நின்றான். தன் மைந்தனின் குழுவுக்கும் குறியச்சு கிடைத்ததும் திரையம்பகர் தலைவணங்கினார். அந்த மூன்றாவது மாளிகை வீரர்களுக்குரியது. அங்கு சென்று பேசும் இளையோனே, இப்பெருநகரில் தங்களுக்கு நல்லுள் துணை நிற்கட்டும். அவர்கள் சென்ற பின்னரும் சாத்தியகி சற்று நேரம் சிந்தை தெளியாதவனாக நின்று கொண்டிருந்தான். வெவ்வேறு குழுக்களாக மக்கள் சென்று கொண்டே இருந்தனர். அவன் மூன்றாவது மாளிகையை நோக்கிச் சென்றான். மாளிகைகளின் வளைந்த பெருமுற்றங்களில் செம்பட்டு திரைச்சீலைகள் ஆடிய பல்லக்குகளும் குதிரைகள் அவிழ்க்கப்பட்ட தேர்களும் நின்றிருந்தன. நிறை நிறையாகச் சென்ற படைவீரர்கள் தங்கள் ஆடைகளை விளக்கி உடலில் பொறிக்கப்பட்டிருந்த குலக்குறிகளை வீரர்களுக்கு காட்டினர். அவற்றை நோக்கி ஏடுகளில் பதிவு செய்த பின்னர் மாளிகைகளுக்கு அப்பால் தெரிந்த அடுத்த நிறைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டனர். நீண்ட வீரர் நிறையின் இறுதியில் சாத்தியகி சென்று நின்று கொண்டான். அவனுக்கு முன்னால் நின்றவர்கள் அப்பால் அமர்ந்திருந்த யாதவ நூற்றவர் தலைவனையே விழிவாங்காமல் நோக்கிக் கொண்டிருந்தனர்.
தன் முன்னால் நின்று மெல்லிய குரலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவன் சப்தசிந்துவைச் சேர்ந்த கிந்தமன் என்று சாத்தியகி அறிந்தான். கண்டாகர்ணகுலத்தின் கைகோள் குடியைச் சேர்ந்தவன், பீலிக் கூட்டத்தவன். நீர் யாதவரா என்றான் சாத்தியகி. ஆம் என்ற பின் தன்னை பற்றி சொன்னான். யாதவர்கள் எங்கிருந்தாலும் எங்கு வந்து விடுகிறார்கள் என்றான் கிந்தமன். கிந்தமனை நிமித்தக்கோள் வைத்திருந்த வீரன் கை சுட்டி இழைத்தான். அவன் தலைவணங்கி முன்னால் சென்று பீடத்தில் அமர்ந்திருந்த நூற்றவர் தலைவனுக்கு தன் குலக்குறிகளை காட்டினான். எங்கே அதற்காக வந்தீர் என்றவன் கேட்டான். நூற்றவரே, நான் கடலோடியாக ஆவதற்காக வந்தேன் என்றான் கிந்தமன். கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல். கடலுக்கு போக பல வழிகள் உள்ளன என்றான் நூற்றவன். வீரரே, இங்குதான் கடலுக்கு ஆழம் மிகுதி என்றான் கிந்தமன். நூற்றவன் புன்னகை செய்தான். என் குலம் போர் புரிவது. சிறுவயது முதலே நான் கடலை கனவு கண்டேன். நாவாய்களில் பயணம் செய்யவும் கடல் கடந்த தொலைநிலங்களை காணவும் விளைகிறேன். நாவாய்களின் நகரம் என்று துவாரகையை சொன்னார்கள். ஆகவே தான் வந்தேன் கிந்தமன் சொன்னான். நூற்றவர் தலைவன் அவனை கூர்ந்து நோக்கி, கடலோடிகளில் நூற்றுக்கு பன்னிருவரே மீள்வர் என அறிவீரா என்றான். நூற்றவரே, எந்த படைவீரனும் இறப்பை அஞ்சுவதில்லை. தலையை அசைத்து, கடல் உம்மிடம் கனிவுடன் இருப்பதாக என்றபடி கிந்தமனின் உள்ளங்கையில் செந்நீல நிறத்து மையை இரும்பு அச்சில் தொட்டு ஒற்றி அடையாளமிட்டு, நீர் மறுநிறைக்குச் செல்லலாம் என்று நூற்றவன் ஆணையிட்டான். கோல்காரன் தன்னை அழைப்பதை சாத்தியகி சிலகணங்களுக்கு பின்னரே கண்டான். பதரும் உடலுடன் ஓடிச் சென்று நின்றான். பிருஷ்ணிகுலத்தின் பிருஷ்ணிகுடியைச் சேர்ந்த என் பெயர் யுயாதனன். தந்தையின் பெயர் சத்யகன் என்பதனால் நான் சாத்தியகி. நூற்றவர் தலைவன், உமது ஊர் எது என்றான். யமுனைக்கரையில் ரிஷபவனம் என்றான் சாத்தியகி பெருமூச்சுடன். நீண்ட பயணம் என்ற நூற்றவன், இத்தனை தொலைவுக்கு ஏன் வந்தீர் என்றான். யாதவர்களின் அரசு இது என்பதனால் வந்தேன் என்றான் சாத்தியகி. இங்கு யாதவ படைகளில் சேரவும் மூதாதையருக்காக உயிர் விடவும் விளைகிறேன். நூற்றவன் புன்னகையுடன், இது யாதவர்களின் அரசல்ல, அறமென வாழும் தெய்வம் வாழும் அரசு என்றான். ஆகவே பாரத வருஷத்தின் அனைத்து நிலங்களிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாதவர்கள் தங்கள் நாடு இது என எண்ணுகிறார்கள் என்றான். ஆம், அது இயல்பே என்றான் சாத்தியகி. தண்டகாரண்யத்திலிருந்தும் தெற்கே வேசர நாட்டிலிருந்தும் கூட யாதவர்கள் வருகிறார்கள். நூறு நூறு ஆண்டுகளாக யாதவர்கள் பாரத வருஷம் எங்கும் பரவிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் அனைவரும் துவாரகையை பற்றியும் இளையாதவரை பற்றியும் அறிந்திருக்கிறார்கள் என்று அருகே நின்ற வீரன் சொன்னான். கோல்காரன் நகைத்து, அவர்கள் கிளம்பிச் சென்ற பின் அறிந்த முதல் செய்தியே இதுவாக இருக்கலாம் என்றான். நூற்றவனும் புன்னகைத்து, ஆனால் எவருக்கும் படைக்கலப்பயிற்சி என ஏதும் இல்லை. நீர் படை பயின்றவரா என்றான். போர்க்களங்கள் பயின்றதில்லை. கவன் கல்லறிவேன். வளைத்தடி நான் எண்ணியதை செய்யும் என்று சாத்தியகி சொன்னான். நூற்றவன் நிறைவின்மை தெரிய தலையை அசைத்து, உமக்கு வயது 20 கடந்திருக்கும் என எண்ணுகிறேன். இனிமேல் உமது கைகளுக்கு வில்லும் வாளும் தங்களை ஒப்புக்கொடுக்காது. இங்கு வந்து சேரும் அத்தனை யாதவர்களும் உம்மை போன்றவர்களே. அவர்கள் எழுச்சி கொண்ட உள்ளங்களும் பணியாத பெருங்கைகளும் கொண்ட வெறும் மக்கள் திரள்களாகவே எஞ்சுகிறார்கள் என்றான். அதற்கு என்ன சொல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. நான் என் நகருக்காக உயிர் துறப்பேன் நூற்றவரே. அதையின்றி எதையும் அறியேன் என்றான். பயிற்சியற்ற இளைஞர்களை மேலும் படைகளில் சேர்த்து கொள்ள வேண்டாம் என்பது அமைச்சரின் ஆணை என்று நூற்றவன் சொன்னான். சாத்தியகி விழிகளில் படர்ந்த கண்ணீருடன், நான் இளையாதவருக்காக வாழ எண்ணுகிறேன் நூற்றவரை, கருணை காட்டுங்கள் என்றான். நீர் வேறென்ன தொழில் செய்வீர்? செம்மொழி சற்றேனும் தெரியுமா? அரண்மனை பணிகள் ஏதேனும் அறிவீரா என்று அவன் கேட்டான். நான் காட்டில் வாழ்ந்த யாதவன், கன்று மேய்ப்பதொன்றை மட்டுமே அறிந்தவன் என்று சாத்தியகி தாழ்ந்த குரலில் சொன்னான். இங்கு கன்றுகளே இல்லையே என்ற பின் நூற்றவன் அருகே நின்றவனை நோக்க அவன், நீரிங்கே வணிகர்களிடமோ துறையிலோ வினைவலனாக பணியாற்றலாம். குறுகிய காலத்திலேயே செல்வம் ஈட்டலாம். திறனிருந்தால் நீரே வணிகராகவும் ஆக முடியும் என்றான். சாத்தியகி, நூற்றவரே, நான் யாதவ மன்னரின் காலடியில் எளிய கூழாங்கல்ல அமையும் பணிக்காக மட்டுமே இங்கு வந்தேன். பெரிது எதையும் எண்ண மாட்டேன் என்றான். நூற்றவர் தலைவன் அவன் உறுதியை கண்டு சற்று குழம்பி, இளைஞராக இருக்கிறீர் என்ற பின் முடிவெடுத்து முகவாயில் கைகளை சேர்த்து கொண்டு அவனை கூர்ந்து நோக்கி,
அரண்மனையில் தொழும்பராக பணியாற்றுவீரா என்றான் சாத்தியகி ஆவலுடன். ஆம், அந்த பணியை செய்கிறேன், அதுவே எனக்கு போதும் என்றான். அது என்ன பணி என அறிவீரா என்றான் நூற்றவன். எதுவாக இருந்தால் என்ன, இளையவரின் காலடிகள் தொடும் மண்ணில் நான் வாழ வேண்டும் என்று சாத்தியகி சொன்னான். நூற்றவன், நீர் யாதவ மன்னருக்கு அடிமையாவீர், உமது சொல்லும் செயலும் எண்ணமும் கனவும் அவருக்கென அளிக்கப்பட்டாக வேண்டும் என்றான். ஆம், என் மூதாதையர் மேல் ஆணை என்றான் சாத்தியகி. அகக்கிளர்ச்சியுடன் நெஞ்சில் கை வைத்து, நான் எத்தகைய உறுதிமொழியை வேண்டுமென்றாலும் அளிக்கிறேன் என்றான். நூற்றவர் தலைவன், நீர் உமது தன் விருப்பத்தால் தொழும்பராகிறீர் என்று வாக்களித்தால் உமது உடலில் தொழும்பருக்கான ஒப்புக்குறி பொறிக்கப்படும், அதன் பெண் உமக்கு இப்பிறவியில் பெரிதொரு அடையாளம் இல்லை என்றான் கிளர்ச்சியால் நடுங்கிய குரலில். ஆம், இக்கணமே, அதுவே என் மூதாதையரின் நல்லூல் என்று கொள்வேன் என்றான் சாத்தியகி. நூற்றவர் தலைவன் திரும்பி தலையசைத்தான். நூற்றவன் சாத்தியகியின் கையில் மைத்தீட்டிய இரும்பு அச்சால் குறியொற்றியதும் அவன் மும்முறை தலைவணங்கி முன்னால் சென்றான் என்றான். அவ்வரிசை மெல்ல முன்னகர்ந்து மாளிகையின் வலப்பக்கம் இருந்த தாழ்வான கூரை கொண்ட கூடத்திற்குள் நுழைந்தது. அங்கே அவன் கையிலிருந்த ஒப்புக்குறியை நோக்கி அவனை விலகி நிற்கச் செய்தனர். அங்கே முன்னரே 20 பேருக்கு மேல் நின்றிருந்தனர். பெரும்பாலானவர்கள் சர்மாவதிக்கரையிலும் தண்டகாரண்யத்திலும் இருந்து வந்த கரிய மலை மக்கள். பதைத்த விழிகளும் உயரமற்ற உடலும் வளைந்த மெலிந்த தோள்களும் கொண்டவர்கள். ஒரு வீரன் வந்து மலை மக்களின் மொழியில், ஒவ்வொருவராக அங்கே செல்லுங்கள், ஒப்புக்குறி பெற்றுக்கொள்ளுங்கள், நன்கு சிந்தியுங்கள், இந்த ஒப்புக்குறியில் நீங்கள் யாதவ மன்னருக்கு அடிமை என்றிருக்கிறது, ஒப்புக்குறி பதிக்கப்பட்ட பின்னர் உங்களுக்கு எவ்வகையிலும் விடுதலை இல்லை, இங்கிருந்து விலகிச் சென்றால் யாதவர்களின் வாள் உங்களை தொடர்ந்து வரும், எங்கு சென்றாலும் அங்குள்ள அரசர்களால் சிறையிடப்படுவீர்கள் என்றான். அதை அவன் அத்தனை மலைமொழிகளிலும் மீண்டும் மீண்டும் சொன்னான். அவன் சொன்னதை அவர்கள் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. மின்னும் கண்களுடன் நோக்கியபடி உடல் ததும்பி நின்றனர். வீரர்களால் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் 3 வீரர்கள் நின்றிருந்த ஒரு பீடம் நோக்கிச் சென்றனர். பீடத்தின் மேல் இரும்பாலான களத்தில் செங்கனல் கீழிருந்து வந்த காற்றில் சீறிக்கொண்டிருந்தது. வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிறிய அச்சு ஒன்றை அந்த கனலில் இட்டு பழுக்க காய்ச்சி சிவந்த மலர்போல மரப்பிடி கொண்டை கிடுக்கியால் எடுத்து அவர்களின் வளத்தோளில் அழுத்தினர். முதலில் சென்றவனின் தோளில் அச்சு பதிந்ததும் அவன் முதுகுச்சதைகள் அதிர்வதையும் கழுத்து இழுபட்டு தெரிப்பதையும் சாத்தியகி கண்டான். கண்களில் நீர்வழிய பட்களை கிட்டித்தபடி உடல் குறுக்கி நின்ற அவன் நீண்ட மூச்சுடன் விடுபட்டு முன்னால் சென்றான். அச்சு பதிந்த புன்மேல் இன்னொரு வீரன் மயிற்பீலியால் பச்சை நிறமான எண்ணெய் ஒன்றை அள்ளி மெல்ல பூசினான். கண்களை மூடியதை ஏற்றபின் முன்னால் சென்ற அவன் திரும்பி நீர் நிறைந்த விழிகளால் சாத்தியகியை நோக்கினான். சாத்தியகி கனல் முன் சென்று நின்றான். பழுக்கு காய்ச்சப்பட்ட உலோக அச்சில் இருப்பது சங்கு சக்கரக்குறி என தெரிந்தது. அது தன் தோளை தொடுவதற்காக அவன் விழிவிலக்கி காத்திருந்தான். அந்த எதிர்பார்ப்பினாலேயே அது பெரிய வழி என தெரியவில்லை. ஒரு கணம் உடல் குறுக்கியதை ஏற்றபின் அவன் முன்னகர்ந்து தைலதாரைக்கு சென்று நின்றான். தோளில் தேல்கடி ஏற்றது போல வழி தெறிக்கத் தொடங்கியது. தொழும்பராக ஒப்புக்குறி பெற்றவர்கள் வழிக்காக உதட்டை எழுத்தியபடி ஒன்றும் பேசாமல் கூடி நின்றனர். கிந்தமன் மறுபக்கமிருந்து வந்து உம்மை தேடினேன் என்றபின் அந்த குழுவை நோக்கி, என்ன செய்து விட்டீர், தொழும்பராகவா சேர்ந்தீர் என்றான் சாத்தியகி. ஆம், நான் அரண்மனையில் பணியாற்ற வேண்டும் என்றான் கிந்தமன் சினத்துடன் குரலை தாழ்த்தி. தொழும்பன் ஒருபோதும் வாழெடுக்க முடியாது, பொன்னோ மணியோ தனக்கென வைத்துக் கொள்ளக்கூடாது, மந்தனம் காக்கலாகாது, அணிகளோ மேலாடையோ அணியலாகாது, அவனுக்கென தனி இல்லமோ மனையாளோ மைந்தரோ அமையமாட்டார்கள், முன்னோர் வகுத்த நால்வகை அரங்களும் அவனுக்கு இல்லை, இறையோரன்றி அவனுக்கு தெய்வங்களும் இல்லை, அறிவீரா என்றான். அவை எனக்கு தேவையில்லை என்றான் சாத்தியகி. மூடத்தனம் செய்திருக்கிறீர், சற்றேனும் சிந்திப்பவர்களுக்குரியது இது இல்லை, மானுடன் தன்னை விலங்காக ஆக்கிக் கொள்ளுதல் மட்டும்தான், நீர் என்னைப் போல் மாலுமியாக விளைவு கொள்வீர் என எண்ணினேன், உமக்காக அங்கே காத்து நின்றேன் என்ற கிந்தமன், இனி பேசி பயனில்லை, உம்மை நீர் ஒப்புக்கொடுத்து விட்டீர் என்றான். கிந்தமரே, நான் கிளம்புகையிலேயே என்னை ஒப்புக்கொடுத்து விட்டேன் என்றான். உமது ஓல் அது, அதற்காக வருந்துவீர் என்றான் கிந்தமன். நீர் ஒப்புச்சாத்து பெற்றுவிட்டீரா என்றான் சாத்தியகி. கிந்தமன் சால்வியால் மூடப்பட்ட தன் தோளை காட்டினான். சிறிய செந்நிறமான சுட்டவடு
அதில் தைலம் வலிய தெரிந்தது. வலி தாள முடியவில்லை. ஆனால் இது இருக்கும் வரை இந்நகரில் நான் கட்டற்றவன். என் வாழ்க்கையின் தொடக்கத்தை இதுவே அமைக்கப் போகிறது. வேறெந்த நகரிலும் இத்தகைய அமைப்பு இருப்பதாக அறிந்ததில்லை என்றான் சாத்தியகி. ஆம், ஆனால் வேறெங்கும் இத்தனை புதியவர்கள் வந்து கூடுவதில்லை அல்லவா என்று கிந்தமன் சொன்னான். ஒவ்வொரு நாளும் என யாதவர்களின் படை பெருகி வருகிறது என்கிறார்கள். சாத்தியகி அதை கேட்டு நெஞ்சு விம்ம, இன்று முதல் அவன் அடிமைகளில் நானும் ஒருவன். யாதவ கிருஷ்ணனுக்காக கலப்பலியாகப் போகும் பல்லாயிரவரில் நானும் ஒருவன் என்றான். கிந்தமன் புன்னகை செய்து, நான் இறக்க விரும்பவில்லை, மாலுமியாகச் செல்கிறேன் என்றான். ஏன் என்றான் சாத்தியகி. என் சிற்றூரின் எறும்பு புற்றுக்குள் வாழ்ந்து சலித்துவிட்டேன். மண்ணில் வாழும் மானுடரில் மாலுமிகளால் மட்டுமே சிறகு விரிக்க முடியும். அங்கே பெருநாவாய்கள் பல்லாயிரம் சிறகுகளை விரித்தழுவதை நான் கனவில் காண்கிறேன் என்றான். பின்னர் குரலை தாழ்த்தி, இந்த எளிய பெண்களையும் நான் வெறுக்கிறேன். பளிங்கு நிறம் கொண்ட யவனப் பெண்களுக்காக நான் எவரையும் கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்றான். சாத்தியகி புன்னகை செய்து, அவ்வண்ணமே ஆகுக என்றான். வருகிறேன், நாம் இனிமேல் சந்திக்க முடியாதென்று எண்ணுகிறேன் என்ற பெண் கிந்தமன் அணிவகுத்துச் சென்ற மாலுமிகளுடன் சென்று சேர்ந்து கொண்டான். சங்கு சக்கரம் பொறிக்கப்பட்ட கொடியுடன் ஒரு படைவீரன் அருகே வந்து, தொழும்பற்குறி பொறிக்கப்பட்டவர்கள் மட்டும் இங்கு நில்லுங்கள் என்றான். அவர்கள் ஒருவரோடொருவர் உடல் சேர்ந்து நின்றனர். வெந்த தசையின் நாற்றமும் தைலமனமும் கலந்து எழுந்தன. கைகளை பற்றி கொண்டு என்னுடன் வாருங்கள் என்று வீரன் ஆணையிட்டான். தொழும்பர்கள் ஒருவர் கையை இன்னொருவர் பற்றி கொண்டு ஒற்றை தொயகையாக ஆயினர். வருக என்ற பெண் கொடியுடன் வீரன் முன்னால் செல்ல, அவர்கள் மந்தை போல கால்கள் பின்னாவனை தொடர்ந்து சென்றனர். வெண்முகில் நகரம் தொடரும்.